ஓவரால் இந்தியன் பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் கம் டிசீஸ்னால கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக சர்வே பண்ணாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. 85% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த கம் ப்ராப்ளம் வந்து டீத்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. கம் டிசீஸ் இருக்கவங்களுக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் வர்றதுக்கோ, இல்லை லங்ஸில் ஒரு டிசீஸ் வர்றதுக்கோ, இல்லை ஒரு டயபிட்டிஸ், இல்லை ஒரு கேன்சர் மாதிரியான க்ரானிக் இல்னஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது லேட்டஸ்ட் ரிசர்ச் ஃபைண்டிங். ப்ரெக்னென்ட் லேடிஸ், கம் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரீ டேர்ம் இல்லை ப்ரீ மெச்சூர் பேபி பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரி, இந்த கம் டிசீஸ் எதனால் வருது அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாதனால தான் வருது. நம்ம சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மவுத்துலேயே இருக்கும்போது அது ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது, அந்த ஃபெர்மெண்டேஷனில் வரக்கூடிய ஒரு டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ்னாலேயோ இல்லை பேக்டீரியாவோட வேஸ்ட்னாலேயோ இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் செட் ஆகிட்டு அந்த கம் டிசீஸ் வருது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எஃப்ஏ ப்ரோட்டோக்கால். எஃப்ஏ ப்ரோட்டோக்கால்லாம் என்ன அப்படின்னா, ஃப்ளாசிங், ப்ரஷிங் அண்ட் இரிகேஷன். சிம்பிளான ஒரு ஃப்ளாசிங், ஒரு ப்ரஷிங் டுவைஸ் டே இதை பண்ணிட்டீங்கன்னா, சாப்பிட்டு முடித்த பிறகு நல்லா மவுத் ரின்ஸ் இல்லாட்டா வெறும வாட்டர் வச்சு நல்லா மவுத் காகுல் பண்ணிக்கிட்டு ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிங்களா, இந்த கம் டிசீஸை நம்ம பெருமளவு நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆல்வேஸ் ரிமெம்பர், குட் ஓரல் ஹெல்த் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் யர் ஓவரால் ஹெல்த்.